இன்றைக்கும் ஒரு முக்கியமான தகவல் தாங்க. என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சங்கு சங்கை பற்றி பார்க்கலாம் வாங்க. சங்கு வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கலைஞ்சப்போ உங்களுக்கு கடல்லேருந்து நிறைய பொருட்கள் அமுதம் வர்றதுக்கு முன்னதாக வந்ததாக ஐதீகம். அப்போது லக்ஷ்மி தாயாருக்கு அப்புறமா சங்கும் வெண் சங்கும் வந்ததாக ஒரு வரலாறு. லக்ஷ்மி தாயாருடைய தங்கைன்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவோட அம்சம்னு சங்க சொல்கிறாங்க. சங்கு நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே அந்த நம்ம வெண் சங்கில் தான் குழந்தைக்கு முத முதல்ல பால் கொடுப்பாங்க. ஏன் கேளுங்களேன், இதுலேருந்து எந்த தோஷமும் கிடையாது அப்படின்ட்டு. இந்த பில்லி, சூனியம், காற்று, கருப்பு அதெல்லாம் அண்டாதான். அந்த சங்குக்கு அவ்வளோ மகத்துவம். லக்ஷ்மி தாயாருடைய அருளையும் பெற்றிருக்குது. மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட சொரூபம்னு சங்கை வந்து சொல்கிறாங்க. அதுக்காக முதல்ல குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது சங்கில் தான் தருவாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு சங்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, திருமணம்னு வரும்போது முன்னாலெல்லாம் சங்கோலி எடுத்து தான் திருமணமும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கடை சங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, சிவனடி சேர்ந்த உடனே சங்குநாதம் ஒழிச்சு தான் அவங்களை வந்து எடுக்கிறதாக ஒரு ஐதீகம். அதுவும் இல்லாமல் கோயில்களில் எல்லா விசேஷத்துக்கும் சங்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் காசிக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து கங்கா பூஜை நடக்கும். அப்போ வந்து சங்கோலி எழுப்பி தான் அந்த பூஜை பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் முன்னால் என்ன அப்படின்னா, நம்ம பூஜையெல்லாம் பண்ணும்போது ஆண்கள் வந்து சங்கோலி கண்டிப்பாக எழுப்பி தான் பூஜை பண்ணுவாங்க. காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை சங்கோலி எடுத்து தான் நம்ம வீட்டில் பூஜை நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம். அதுவும் இல்லாமல் நம்ம புது வீடு இப்போ கட்டுறோம் அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சங்கை வந்து நம்மளுக்கு வாசலில் பதிச்சிருவாங்க. ஏன்னா தீய சக்தியெலாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. சங்கு வீட்டில் இருந்தாலே மகாலட்சுமியோட சொரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நிறைய வந்து சங்கு வந்து வச்சு பூஜை பண்ணுறாங்க. அதை எப்படி வச்சு பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ சங்கை வந்து நம்ம கீழேலையும் வைக்கக்கூடாது. ஒரு மரப்பெட்டி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே வச்சுக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பித்தளையிலையோ செம்புலேயோ ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்தில் அட்சதை பரப்பிக்கணும். பச்சரிசியும் நம்மளுக்கு மஞ்சத்தூளும் கலந்த அட்சதை பரப்பிக்கிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் சங்கை வைக்கணும். சங்கை வந்து ஒன்று வட திசையை பார்த்து வைக்கணும், இல்லைன்னா கிழக்கு திசையை பார்த்து வைக்கணும். அதுவும் இல்லாமல் சிலர் வந்து சங்கில் வந்து தண்ணி நிரப்பிக்கிறாங்க. நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதில் வந்து காயின் போட்டுப்பேன். உங்ககிட்ட தங்க காயின் இருந்தால் போட்டுக்கோங்க, வெள்ளி காயின் இருந்தால் போட்டுக்கலாம். நாங்கள்லாம் வந்து இந்த 5 ரூபா காயின் இருக்குது பார்த்திங்களா, அந்த காயினை அந்த பக்கம் வச்சுக்கிறது, மேல் பக்கமாக காயின் வச்சுக்கலாம். அதுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நல்ல வாசனையான மலர்கள்லாம் அதில் வச்சுட்டு நீங்கள் வேண்டப்போ வந்து மகாலட்சுமியுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கிறதாக ஐதீகம். அதுவும் இல்லாமல் துர்சக்தியெல்லாம் வீட்டில் வராது. நீங்கள் நல்ல சங்கை காதில் வச்சு கேட்டிங்கன்னா ஓம் என்ற பிரவண்ண மந்திரத்தை அது ஒலிக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும்போது நல்ல குட் வைப்ரேஷனாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதாக அர்த்தங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து வளம்புரியும் இருக்குது, இடம்புரியும் இருக்குங்க. 1000 இடம்புரி சங்குகள் கிடைத்ததுக்கு பிறகு தான் ஒரு அற்புதமான சங்கு வந்து வளம்புரி சங்குங்க. அது வந்து தங்கத்தை விட அதனுடைய விலை வந்து அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லட்சக்கணக்காக சொல்கிறாங்க. வளம்புரி சங்குன்னு சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து உண்மையாக என்னன்றது கேள்விக்குறி தாங்க. ஏன்னா வளம்புரி சங்குக்குன்னு சில, இது வளம்புரி சங்கு தானா அப்படின்றதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வளம்புரி சங்கை நீங்கள் வந்து ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் அரிசியை கொட்டினீங்க அப்படின்னா அந்த சங்கு மேலெழும்பி வர்றதாக ஒரு கூத்து சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்றது தெரியல. ஏன்னா சிலர் வந்து நத்தை வடிவத்தில் அதில் ஒரு பூச்சி இருக்குமா, அது என்ன பண்ணும், நீங்கள் அரிசிக்குள்ளே வைக்கும்போது அது மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் வளம்புரி சங்கை வந்து என்ன, வளம்புரி சங்கை வச்சுட்டு 3 பக்கம் வந்து செம்பருத்தி பூவை வச்சுடுவாங்க. அந்த பூ வந்து மலர்ந்துடும், அப்போனா இது வளம்புரி சங்கு தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வளம்புரி சங்குக்குள்ளே பாலை ஊற்றுனீங்கன்னா பால் தெரிஞ்சு தயிராக வந்துடும் அப்படின்றாங்க. ஆனால் இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எது உண்மைன்றதை எங்கள் கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க, நானும் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேங்க. அதுவும் இல்லாமல் வட இந்தியர்கள் அதிகமாக அந்த வளம்புரி சங்கை யூஸ் பண்ணுறதாக ஒரு தகவல் கிடைக்கும். ஏன்னா அவங்க லக்ஷ்மி கடாச்சம் வேணும், பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி,
லட்சக்கணக்கு செலவு பண்ணி அந்த சங்கை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதாக ஒரு தகவல் தெரியுது. அது என்ன உண்மைன்றது தெரியாதுங்க. அதுவும் இல்லாமல் சிலர் வந்து பாம்பேயில் கிடைக்கும் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னென்னா, நான் தூத்துக்குடி போயிருக்கேன். அங்கே வந்து முத்து குளிக்கும்போது அபூர்வமாக இந்த வலம்புரி சங்கு கிடைச்சதாக நான் சில வீடுகளில், பெரிய பெரிய வீடுகளில், முக்கியமான வீடுகளில் தான் அந்த வலம்புரி சங்கை நான் பார்த்துருக்கேன். நான் வச்சுக்கும் போடுறதெல்லாம் இடம்புரி சங்கு தான். நம்ம லக்ஷ்மி தாயாரை நினச்சி எந்த மாதிரி சங்கு வச்சு கும்பிட்டாலும் நம்மளுக்கு அதனுடைய பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்குங்க. அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கடவுள் வந்து கொடுத்த ஒரு வரம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கடல் அன்னையும் கொடுக்குற ஒரு வரங்க அந்த சங்கு. முடிஞ்சால் நீங்கள் அதை வாங்கி வச்சு வீட்டில் பூஜை பண்ணலாம். அதுக்கு ஸ்பெஷலாலாம் நீங்கள் ஒன்றும் பூஜை பண்ண வேண்டாம். நீங்கள் வர்ற வளர்ப்புறையில் வர்ற முதல் வெள்ளிக்கிழமையிலேருந்து காலை 6 to 7 o'clock சங்கை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். லட்சுமி தாயாரோட அருள் கிடக்குன்றது நம்பிக்கை, உண்மையும் கூட தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் சங்கு பற்றி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண இருக்கிறேன். இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.